அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான இடங்களில் இரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று காலை ஆறு மணி முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள் மேலும் இவர் கடந்த அதிமுக ஆட்சியில் பதவியில் இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாகவும் முறைகேடுகள் மூலம் சொத்து சேர்த்ததாக புகார்கள் வெளியானது இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியானது இதனைத் தொடர்ந்து தங்கமணி வீட்டிற்கு புதன்கிழமை அதிகாலை வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் குழு முன்புற கதவை தாளிட்டு தங்களது விசாரணையை தொடங்கினார்கள் மேலும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான அறுபத்தி ஒன்பது இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினார்கள் இதில் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை தங்கமணி கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தங்கமணி அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இரண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் பணமும் ஒன்றரை கிலோ தங்க நகைகளும் மற்றும் சுமார் நாற்பது கிலோகிராம் வெள்ளி மற்றும் ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் கணக்கில் வராத இரண்டு கோடியே பதினாறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பணம் மற்றும் சான்று பொருட்களான கைபேசிகள் பல வங்கிகளின் பாதுகாப்பு பெட்டக சாவிகள் ஹார்ட் டிஸ்குகள் போன்ற வழக்கிற்கு தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி